நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன் அடிப்படையில் 3 வயது குழந்தையை கொடூரமாக தாக்கிய தந்தையொருவர் எல்பிடிஏ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுருத்தகம கரந்தனிய பிரதேசத்தில் 3 வயது 6 மாத ஆண் குழந்தை ஒன்று கொடூரமாக தாக்கப்படுவதாக எல்பிடிஏ போலீஸ் பிரிவுக்கு நேற்றிரவு கிடைத்த அவசர குறுஞ்செய்தியின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் போது கரந்தேனிய அனுருத்தகம பிரதேசத்தில் வசிக்கும் 24 வயதுடைய ஒருவரே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் 24 வயதுடைய மனைவி தொழில் நிமித்தமாக வெளிநாடு சென்றிருந்த நிலையில் சந்தேக நபரும் குழந்தையும் வீட்டில் வசித்து வந்துள்ளனர். குழந்தையின் கைகளை உயர்த்தி தரையில் மண்டியிட வைத்து காலொன்றை துவிச்சக்கர வண்டியின் முன் சக்கரத்தின் கீழ் வைத்து கொடூரமாக தாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குழந்தையை கொடூரமாக தாக்கும் காணொளிகளை வெளிநாட்டில் உள்ள தாய்க்கு சந்தேக நபர் அனுப்பி வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருவதை அவதானித்துள்ளதாகவும் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் எல்பிடிஏ போலீசார் தெரிவித்துள்ளனர். போகம்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகள் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கல்முனை மேல்நீதிமன்றில் இடம்பெற்ற வழக்கொன்றுக்காக குறித்த சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளால் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உடுதும்பர பகுதியில் வைத்து இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளும் உடுதும்பர ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கொன்றுக்கு வந்துவிட்டு திரும்பிய ஒருவரை வாள்கொண்டு துரத்திச் சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் பிராந்திய போலீஸ் புலனாய்வுக்கு கிடைத்த தகவலுக்கமைய நேற்று இடம்பெற்றுள்ளது. ராசாவின் தோட்டம் வீதியில் உள்ள வீடொன்றில் 24 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.